chapter 3 decimals example 1 find 3.705 into 10,000 enna question ketirukanga appadina indha rendu numbers ay multiply pannanum multiply panna enna answer varudhu appadiye paapom so nam multiply pannadhukku eppadi multiply pannalam appadina inga decimal number irukku inga whole number irukku indha decimal number natural number irukanaala idha multiply pannumbodhu 0000 அப்படி சொல்லி 40 நார்மலா ஒரு நம்பர்ஸ் இருந்துச்சு அப்படினா அத மல்டிப்ளை பண்ணி நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சு போடலாம் இது எல்லாமே 00 னு இருக்குதுனால இத எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம் அப்படினா சொல்யூஷன் 3.705 into 1000 மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படினா இந்த நம்பர் பாருங்க 3.705 னு இருக்கு இதுல டெசிமல் பாயிண்ட் அப்புறமா எத்தனை டிஜிட் இருக்கு பாருங்க 1 2 3 3 டிஜிட் இருக்கு இங்க எவ்வளவு ஜீரோஸ் இருக்கு பாருங்க 1 2 3 4 4 ஜீரோஸ் இருக்கு 4 ஜீரோஸ் இருக்கனால நாம என்ன பண்ணலாம் அப்படினா டெசிமல் பாயிண்ட் இருந்து ரைட் சைடுல இருக்கக்கூடிய டிஜிட்ல 4 டிஜிட்டை லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துடலாம் லெஃப்ட் சைடுல கொண்டு வந்தா அப்படினா 3 7 0 3 டிஜிட் தான் இங்க இருக்கு இங்க 4 டிஜிட் நம்ம லெஃப்ட் சைடுல கொண்டு வரலாம்னு சொல்றோம் ஒரு டிஜிட் இல்லாதனால அதுக்கு பதிலா 0 அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படினா 3.705 into 10,000 is equal to 37,050 அப்படினு சொல்லி ஆன்சர் வரும் சோ இதெல்லாம் என்ன அப்படினா டெசிமல்ல ஜீரோஸ் இருக்கும்போது ஈஸியா நம்ம மல்டிப்ளை பண்றதுக்கான வழி இதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் 2 556.63 into 110 இதை எப்படி மல்டிப்ளை பண்ணிறது அப்படிங்கறத பார்க்கலாம் சொல்யூஷன் 56.63 into 110 இதை எப்படி நம்ம பிரிச்சு எழுதுறோம் அப்படினா 110 இருக்குல அந்த 110 ஐ 100 பிளஸ் 10 னு எழுதிக்கலாம் 56.63 into 100 plus 10 ने ने 100 plus 10 अभी ना इधर हम ऐना पढ़ना अभी ना 56.63 याला मल्टीप्लाई करो तो मल्टीप्लाई करना अभी ना 56.63 इनटे 100 plus 56.63 इनटे 10 10 नालिया 100 नालिया मल्टीप्लाई करने तो मल्टीप्लाई करने को दे रेंड जीरो सिंगल वन पगतले जीरो सिंगल वन पगतले जीरो सिंगल चाहिए अभी ना இதை மல்டிப்ளை பண்றதுக்கான வழி நமக்கு தெரியும் இங்க இதே மாதிரி ஒரு சம் நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்க 1 2 1 க்கு அப்புறமா ரெண்டு ஜீரோ இருக்கு ரெண்டு ஜீரோ இருக்கு அப்படினா டெசிமல் பாயிண்ட்க்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய டிஜிட்ல இருந்து 2 டிஜிட்டை லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துரும் அப்ப லெஃப்ட் சைடுல கொண்டு வந்தோம் அப்படினா இது எப்படி எழுதலாம் அப்படினா 5663 அப்படிங்கற டிஜிட்டை லெஃப்ட் சைடுல கொண்டு வந்துரலாம் லெஃப்ட் சைடுல கொண்டு வந்ததுக்கு அப்புறமா பிளஸ் இங்க 1 பக்கத்துல 0 ஒண்ணே ஒன்னு மட்டும் இருக்கு. இப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா டெசிமல் பாயிண்ட்க்கு ரைட் சைடுல இருக்கக்கூடிய டிஜிட்ல 1 டிஜிட் மட்டும் லெஃப்ட் சைடுல கொண்டுறலாம். 1 டிஜிட் கொண்டு வந்தீங்க அப்படினா 566.3. இப்ப நெக்ஸ்ட் இத ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப ஆட் பண்ணனும் அப்படினா 0.3 அப்படியே வச்சிடலாம். 3 + 6 9 6 + 6 12 2 balance 1 1 plus 6 7 7 plus 5 12 12 2 balance 1 1 plus 5 6 final answer என்ன கிடைக்குது அப்படினா 6229.3 அப்படினு சொல்லி கிடைக்குது 56.63 into 110 இத மல்டிப்ளை பண்ணும்போது இதா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும்